ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்னஸ் அசிஸ்டன்ட். இது இந்தியாமார்ட் சீரீஸில் 6th வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ப்ராடக்ட் வீடியோ அண்ட் ப்ரோச்சர் எப்படி நம்மளோட கேட்லாகில் ஆட் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட செல்லர் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். செல்லர் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு மேனேஜ் ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே போங்க. ஸோ மேனேஜ் ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே போனோம்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் எந்த ப்ராடக்ட்டோட வீடியோ நம்ம ஆட் பண்ணுமோ அங்கே கீழே பாருங்கள், ப்ராடக்ட் இமேஜ் கீழே வீடியோங்கிற போல் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியாமார்ட்டில் நம்ம வீடியோ டைரெக்டாக அப்லோட் பண்ண முடியாது, யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அதோட லிங்க்கு தான் நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண முடியும். ஸோ லைக் யூடியூப்பில் நீங்கள் ஒரு ப்ளேயர் பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை ஒரு சேனல் வச்சுருக்கீங்கன்னா சேனலோட வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரைவேட் பிளேலிஸ்ட் வந்து யார் வேணாலும் க்ரியேட் பண்ண முடியும். ப்ரைவேட் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள், உங்களோட வீடியோ வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரைவேட் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவோட லிங்க்கை காப்பி பண்ணுங்கள், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் நம்ம சேனலோட யூஆர்எல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து நம்ம அந்த பிஸ்னஸ் அசிஸ்டன்ட் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து நம்ம சேனலோட யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் கீழே அந்த வீடியோ சிம்பிள் இருக்குங்களா, அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் நான் காப்பி பண்ணி வச்சுருக்க நம்மளோட சேனல் லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஜஸ்ட் கஸ்டமர் அதை கிளிக் பண்ண உடனே வீடியோ வந்து ப்ளே ஆகும். அதாவது நான் இப்போ சேனல் லிங்க் கொடுத்துருக்கிறதுனால நம்மளோட சேனலுக்கு போகும். நீங்கள் வந்து உங்களோட வீடியோ லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் உள்ள வந்ததுக்கப்புறம் கீழே உங்கள் ப்ளே ஆகும். பக்கத்தில் PDF-ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் உங்களோட ப்ரௌச்சர் அந்த ப்ராடக்டோட ப்ரௌச்சர் ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து அந்த PDF கிளிக் பண்ணுங்கள், உங்களோட மை கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். உங்களோட மை கம்ப்யூட்டரில் ப்ராடக்டோட ப்ரௌச்சர் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை ப்ரௌஸ் பண்ணுங்கள். ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரௌச்சர் ஆட் ஆகிடும். இது எல்லாமே கஸ்டமருக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், பட் ரிஃப்ளெக்ட் ஆக ஒரு 10-20 minutes ஆகும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் பிஸ்னஸ் சைட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும்.